நெகிழி கழிவுகளை சேகரிக்கும் வகையில் மாதத்தில் ஒரு வாரம் முழுவதும் நெகிழி கழிவுகள் சேகரிப்பு திட்டம் கொண்டுவரப்படும் என சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் மெய்யநாதன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் அவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் மறுசீரமைப்பை முன்னிலைப்படுத்துவதை நோக்கமாக கொண்டு தமிழ்நாடு பசுமை கரங்கள் திட்டம் கொண்டுவரப்படும் என கூறினார். இந்த திட்டத்திற்கென தனி வலைதளம் உருவாக்கப்படும் என்றும் இந்த வலைதளம் மூலம் பதிவு செய்து கொண்டு தூய்மை பணியில் ஈடுபடும் தன்னார்வலர்களுக்கு போக்குவரத்து மற்றும் சிற்றுன்றி வழங்கப்படும் என குறிப்பிட்டார். காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் பாதிப்புகளை தணிக்க உதவக்கூடிய திட்டங்களை உருவாக்கும் மாணவர்கள் குழுக்கள் மற்றும் புதிய தொழில் நிறுவனங்களை கண்டறியும் நோக்கத்துடன் தமிழ்நாடு புதுமை தொழில் முனைவோர் திட்டம் ஏற்படுத்தப்படும் என தெரிவித்தார். காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் பிரச்சினைகளை இளம் தலைமுறையினர் அறிந்து கொள்ளும் வகையில் பசுமை பள்ளிக்கூட திட்டம் செயல்படுத்தப்படும் என குறிப்பிட்டார். சென்னை பெருங்குடி, புதுக்கோட்டை, திருக்கட்டளை ஆகிய இடங்களில் உள்ள திடக்கழிவு குப்பை கிடங்குகளில் வெப்ப புகைப்பட கருவி மற்றும் விஷவாயு கண்டறியும் சென்சார் நிறுவப்படும் என தெரிவித்தார். வாரிய ஆய்வகங்களை காற்று மற்றும் நீர் பகுப்பாய்வுக்கான அதிநவீன கையடக்க கருவிகளை கொண்டு மேம்படுத்தப்படும் என கூறினார். பூண்டி, செம்பரம்பாக்கம் உள்ளிட்ட ஏரிகள் நீரின் தரத்தினை செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான தரவு பகுப்பாய்வு மூலம் கண்காணிக்க தமிழ்நாடு ஏரிகளின் நிகழ்நேர தர கண்காணிப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என தெரிவித்தார். கடற்கரை மாசினை குறைக்கும் விதமாக TN ஷோர் திட்டம் செயல்படுத்தப்படும் என கூறினார்.